இப்போ பொதுவாகவே எல்லா ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸும் ஈ வேஸ்ட்டை ரிடியூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் எடுத்து முன் வச்சுருக்காங்க அதுக்காக அவங்க பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அதே காசை வாங்கிட்டு அதுக்கு கம்மியான அக்சசரிஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறாங்க ஸோ இப்படி தான் இப்போ போயிட்டு இருக்கு ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகுதுனா இப்போ ஃபோன் தான் எல்லாரும் கொடுக்குறாங்க முதல்ல ஹெட்ஃபோன்ஸ் தூக்குனாங்க அப்புறம் காலப்போக்கில் வேறு தான் அக்சசரிஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் அதான் ரிமூவ் பண்ணாங்க அண்ட் இப்போ சார்ஜரையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க சார்ஜிங் பிரிக் மட்டும் வராது கேபிள் மட்டும் தான் வரும் இதில் வேறு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பழைய சார்ஜிங் பிரிக்கில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வச்சிருக்க கேபிள் பார்த்தீங்கன்னா சி டு சியாக இருக்கும் லைட்னிங் டு சியாக இருக்கும் நம்மகிட்ட இது இத்தனை நாளாக நம்மகிட்ட இருந்த சார்ஜர்லாம் பார்த்தீங்கன்னா டைப்பே அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அது ஒரு ட்ரிஸ்ட்டாக ஸோ சாம்சங் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடலில் வந்து நிறைய பிளாஸ்டிக்ஸ் இருக்குது அதுவும் முக்கியமாக மீன் வலை ஸோ இந்த வலை மட்டுமே வருஷத்துக்கு ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் டன் கிட்டே கடலில் வீணாக கிடக்குது ஸோ அது எல்லாமே வந்து மெரைன் லைஃப்பையும் பாதிக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை கலெக்ட் பண்ணி அதுலேருந்து ரீசைக்கிள் பண்ணி நாங்கள் ஃபோன்ஸ் இனிமே செய்யறோம் அதை ஃபோன்ஸோட பார்ட்ஸ் செய்ய போகிறோம் எஸ் டுவெண்ட்டி டூ சீரீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க வேறு லெவலில்